அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். எரேமியா 31:13. கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதே ஒருவருடைய வாழ்க்கையில் விடுதலை அளிக்கும். நம் உடலும் மனமும் ஆன்மாவும் விடுதலை பெறும். அந்நாளில் நாம் மகிழ்ந்திருப்போம். நம் வாழ்வில் இறைவனுக்கு இடம் உண்டா? அப்படி உண்டு எனில் எவ்வளவு இடம் அவருக்கு ஒதுக்கி இருக்கிறோம்? இதில் நாம் தேர்ந்து தெளிய வேண்டும். நம் வாழ்வில் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள் இவர்களுக்கு எவ்வளவு இடம் உண்டு? இதில் இறைவன் எங்கே என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சில பேர் தங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வாழ்வார்கள். இவர்கள் சுயநலவாதிகள். இன்னும் சில பேர் பிறரை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுவார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், தனக்கும் பிறருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இறைவனையும் முன்னிலைப்படுத்தி வாழ்வார்கள். ஆம், அப்பொழுது நமக்குள் களிப்பு, மகிழ்ச்சி, ஆறுதல், இன்பம் எல்லாமே இறைவனிடமிருந்து கிடைக்கிறது. இறைவா, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வாழாமல் தன்னை போல பிறரையும் நேசித்து வாழும் நல்லுள்ளத்தை தாரும். ஆமீன். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தவா தன்னிகரில்லா தூயவரே, தந்தை தரணிக்கு தந்தவா தன்னிகரில்லா தூயவரே, 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 தூயவரே. எழுந்தருள்வாய் இறை மகனே.